புஷ்பா படம் பாத்துறீங்களா? புஷ்பா படம் பாத்தீங்கன்னா அதுல அந்த தம்பி புஷ்பா தம்பி வந்து நல்லா அடிச்சிருவாப்ல, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அதுல ஒரு சைடு அந்த ரெக்கைய தூக்கிட்டு நடந்து வருவாப்ல, பக்கத்துல ஜிம் இருக்கா போய் ஜாயின் பண்ணு, ஒரு 600 ஃபீஸ் கேட்பான், கட்டிட்டு ஒர்க் அவுட் பண்ணு, போய் தம்புல தூக்கு, உனக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணு, அதுக்கப்புறம் ரோட்டுக்கு வா, ரோட்ல வந்து நெஞ்சு நிமித்தி நட, நல்லா நெஞ்சு நிமித்தி ரோட்ல இருக்கணும். சென்னை வானூர்தி நிலையத்துக்கு உள்ள போயிருந்தேன் 90% பேர் வட இந்திய மண்ணில் தான் இருக்காங்க. என் தம்பியை ஒருத்தனை பார்க்க முடியல. நான் உள்ள போறேன், என்கிட்ட ஐடி கார்டு கேக்குறான். நானே எவ்வளவு பெரிய இல்லை தீவிரவாதி, என்கிட்ட போய் சார் அந்த லீக்கான ஆடியோ உங்க மாநில தலைவர் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மைங்களா சார்? அது வந்து எங்க மாவட்டத்துல வேற சொல்லிட்டா இருந்தே, அது வந்து ஒரு மிமிக்ரி பண்ணது, அந்த வாய்ஸே வந்து எங்க தலைவரோட வாய்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வி எடுத்துட்டு வர கேக்குறது நியாயம் இல்லை. நீங்க இந்த யூடியூப்ல இது நம்ம லிஸ்ட்ல ஷோ போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல எங்க மாநில தலைவர் நேர்ல போய் அத வாய்ஸ பிரிச்சு பேசி காமிட்டு இது மிமிக்ரின்னு சொல்லியிருக்காரு. நான் பேசி காட்டுறேன். வீடு கட்டித்தர அப்படின்னு சொல்லி இருந்தாரு நீங்க கரெக்டா நியாபகப்படுத்தினீங்க. அதாவது சுச்சுவாரத்துல வந்து கிளீன் பண்றது மட்டும் வேலை கிடையாது, எங்க ஜி வந்து 12,000 கோடி பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க எல்லாருமே. 12,000 கோடியா? மக்கள் தொகை 138 கோடி தான். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு கக்கூஸ் போனா கூட 30 நாளைக்கு ஒவ்வொரு கக்கூஸ் போவாங்களா? கணக்கிடிக்குதே. சரி, இது இவர் வாயாலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சார் சார், இது உங்க ஸ்டேட்மெண்ட் தானே? இந்த 12,000 கக்கூஸ் உங்க ஸ்டேட்மெண்ட்? இது வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் தான். நாளை பின்ன மாத்த மாட்டீங்களே, வாய் குளறிருச்சு அப்படின்னு. உங்க மேல சத்தியமா, இவன் மேல சத்தியமா, என் மேல சத்தியமா, நான் தான் சொன்னேன் 12,000 கோடி பாத்ரூம் எங்க ஜி கட்டி கொடுத்துருக்காரு. சார் இது அட்மின் கிட்மின் போட்டாருன்னு மாத்தி? அட்மின் இல்ல, அட்மின் எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டேன், ஒரு மாசம் ஆயிடுச்சு அவனை விட்டு தூக்கி. சரி சார், சரி சார், இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கிறேன், அதனால உங்களை அடிக்க கூடாது அப்படின்ற இதுலயும் இருக்கிறேன். டோர் கட்சின்றேன் நான் உங்களுக்கு, உங்களுக்கு கட்சி இல்லைன்றா. அப்படிங்களா? நீங்க வந்து கோபால் கோபால் வீட்டுல இருந்து தானே வரீங்க? கோபால் வீட்டுல மைக்க பாக்கும் போது தெரியுது, என்ன முடியலாம் வருது வாய்க்கல எனக்கு. நீங்க தேவையில்லா கோபால் வீட்டுல வரீங்க. சரி கேளுங்க, வேற கேள்வி. அடுத்த கேள்வி கேளுங்க, வேற கேள்வி கேளுங்க. சரி, இப்ப போன தேர்தல் இந்த சாரண சாரணியர் தேர்தல்ல போட்டிட்டீங்க, படுதோல்வி அடைஞ்சிட்டீங்க. இந்த தடவை நான் கல்வி அமைச்சர் அவர் வந்து பாத்தீங்கன்னா போட்டியே இல்லாம தேர்வாயிருக்காருங்க, இது எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி கொண்ட கொண்ட கேட்டுட்டு இருக்கான். சரி டக்குன்னு அவனை கிறிஸ்டின் சொல்லி நாளை கழிச்சு விட்டுறான். சரி, நீ கிறிஸ்டின் தானே? உனக்கு இதே, உனக்கு இதே பிரச்சனையா போச்சு. எங்க போனாலும் இப்படி வந்துடுறேன். எப்படி பேசுறேன் கிளம்புங்கன்ற முதல்ல உங்களுக்கு வேலை இல்லைன்னா, நல்ல வேலை வேணா சொல்லுங்க, நான் எங்களுக்கு சேர்த்துக்கிறேன். எங்கள்கிட்ட வாங்க, நீங்க வேலை இல்லைன்னா சொல்லுங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு வேலை வேணா சொல்லுங்க, நான் சேர்த்துக்கிறேன். என் சேனல்ல இருக்கு வேலை இருக்கு, நான் சேர்த்துக்கிறேன், வாங்க. ஏ தம்பி கிளம்ப, கிளம்ப, ஒண்ணுமேல கல்யாணத்துல இத்து போன வாழத்தா இருக்கு, 80 கோடின்ற மாதிரி இருக்கு. இது தேவையா? தமிழ்நாட்டுல பட்ஜெட்டே இல்ல, இதுல 80 கோடிக்கு பேனா வேற. இப்ப நினைவுச்சுன்னா அவசியமா? நினைச்சா அவசியமா? அதுக்கு வீட்டுக்கு வீடு ஒரு பேனா வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏதோ சொன்னா கேப்ப என்றாங்க. எதுக்கு இல்ல? நீ கேப்பையதாயா? கேப்பையனா? நீ கேப்பையதா? என்ன கேப்பையனா? என்ன என்ன நினைவுச்சுனா அவசியமான்னு கேக்குறீங்க? நினைச்சுன்னா ஆமா அவசியம் தான். எதுக்கு? நல்லதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவசியம் இருக்கட்டும். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் சிலை, அம்பேத்கர் சிலை, காந்தி சிலைன்னு அங்கங்க சிலை இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க? தெரியாது.
அது தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். சரி, நான் உங்கள் உங்கள் ஆட்சிலேயே வரேன். நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் எம்ஜிஆருக்கு செலவழிக்கிறது, எம்ஜிஆருக்கு ஆரிச்சு கட்டுறது, இல்லை அண்ணாக்கு ஆரிச்சு கட்டுறது, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே உங்கள் கட்சி சார்ந்து பண்ணிருந்தீங்களா? ஆமாம் ஆமாம். எதுக்கு அதெல்லாம் அவங்களெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தீங்க எதுக்கு? ஆமாம், மக்களுக்கு தெரியணும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு தெரியணும், இவங்களை நினைவுட்டுறன்னு தெரியல, அவங்களாம் பெரிய தலைவர்கள் தெரியணும் இல்லை. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அவங்கள நினைவுபடுத்துறாங்க, அவங்க தலைவர் செய்கிறாங்க, உங்கள் தலைவரை நீங்கள் செய்கிறீங்க, ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இல்லையே. சரி, இதெல்லாம் முடியா, கடைசி ஆட்சியில் அவசர அவசரமாக அந்த பேர் மாற்றுறீங்களே. சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் பேர் வச்சிங்க, கோயம்பேடுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பேர் வச்சிங்க, ஆலந்தூருக்கு அண்ணா பேர் வச்சிங்க. ஆனால் இங்கே இருக்க எவனாவது ஒருத்தன் போயிட்டு இந்த பேரை சொல்லி டிக்கெட் எடுக்கிறானா? சென்ட்ரலுக்கு 4 டிக்கெட்டு கொடுங்க, ஆலந்தூருக்கு 10 டிக்கெட்டு கொடுங்க, கோயம்பேடுக்கு 3 டிக்கெட்டு கொடுங்கன்னு இப்படி தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வச்சு யாருக்கும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. இதெல்லாம் வச்சு வச்சு தானே ஏற்ற வேண்டியிருக்கு. சொல்லு. அதுக்குள்ள